Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் Boult Audio Klairty1 இந்த TWS Earbudsோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த Boult Audio Klairty1 Earbuds 1000 rupees ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ போல்ட் நியூவாக வந்து Klarity அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மாடல் தான் இந்த Klarity1 மாடல். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ் யூஷுவல் ஒரு போல்ட்டோட பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில ஸ்பெக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே கேஸ் வித் பட்ஸ் இருக்கும், அண்ட் தென் யூசர் மேனுவல் அண்ட் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபைனலி ஒரு ஷார்ட் லென்த்தில் யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கனெக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். இந்த போல்ட் ஆடியோ Klarity1 வந்து மேனுவல் ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இயர்பட்ஸை மேனுவலாக டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இயர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது கேஸ் யூஸ் பண்ணாமலே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது, அண்ட் ஆட்டோ பேரிங் தான் இருக்குது. எவ்ரி டைம் இயர்பட்ஸ் கேஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இதில் வந்து டுவல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதிலே நீங்கள் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோனில் டர்ன் ஆன் பண்ணி பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் வந்து கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ அண்ட் மியூசிக் ப்ளே வைஸ் பார்க்கும்போது ஸோ நீங்கள் எந்த ஃபோனில் நீங்கள் ப்ளே கொடுக்குறீங்களோ ப்ளே ஆகும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனில் நீங்கள் ஆல்ரெடி பாடிட்டு இருந்ததுன்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டிவைஸில் ப்ளே கொடுக்கும்போது அந்த டிவைஸில் இருக்கிற ஆடியோ வந்து உங்களுக்கு இந்த போல்ட் Klarity இயர்பட்ஸ் வழியாக உங்களுக்கு ப்ளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து 1000 அரௌண்ட் கிடைச்சதுன்ற பட்சத்தில் ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ்னு சொல்லலாம். இதில் மெயினாக வந்து ஓவராலாக நான் எப்படி சாங்ஸ் கேட்கும் போதும் இதில் வந்து பேஸ் சென்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேஸுக்கு வந்து கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுவும் அந்த பேஸ் வந்து அந்த ஒரு பூம் எஃபெக்ட்ஸ் மாதிரியோ இல்லை வந்து அந்த ஸ்ப்ரிங் டச் மாதிரி ஒரு சாஃப்ட் டச்சில் இருக்கும்ல பேஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில சாங்ஸில் மட்டும் கொஞ்சம் எக்கோவிஷ் மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வோக்கல்ஸ் வைஸும் பார்க்கும்போது ஸோ வோக்கல்ஸில் ஒரு ஸ்மூத் டச் வந்து இருக்குது. அண்ட் கிளியராக இருக்குது, நல்ல ஒரு க்ளீனான வோக்கல்ஸாக இருக்குது, ரொம்ப இறைச்சல் மாதிரி கிடையாது ஃபுல் வால்யூமில் கேட்கும் போதும். அண்ட் சவுண்ட் வைஸ் பார்க்கும்போது ஓவரால் அந்த வால்யூம் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஹை வால்யூமாக கிடையாது, ஒரு ஹை வால்யூம் இருக்குது, கொஞ்சம் நல்ல வால்யூமில் கேட்குது பட் ரொம்ப சவுண்டாக கேட்கல. அண்ட் வோக்கல்ஸில் வந்து சாஃப்ட் டச் சொன்னால ஸோ ஒரு சாஃப்ட் டச்சில் தான் வந்து கேட்கும், ரொம்ப ஒரு ஷார்ப்பாக ஒரு போல்டான வோக்கல்ஸாக இருக்காது. அண்ட் பேஸுக்கு வந்து மெயினான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் எவ்ரி சாங்ஸில் கேட்கும் போது ஸோ பேஸோட அந்த பீட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் அந்த பீட் எஃபெக்ட் ஒன்று வந்துட்டு போகிறது ஒரு ஸ்ப்ரிங் எஃபெக்டில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். ஸோ ஒரு 1000 அரௌண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிது அப்படின்னா ஸோ இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் இன்டோரும் செக் பண்ணேன் அண்ட் அவுடோரும் செக் பண்ணேன். ஸோ இன்டோர்லேயும் நல்ல Klarity வால்யூம் லெவல் இருந்தது. அண்ட் நான் ஃபேன் நாய்ஸ் கீழேருந்து கால் பேசும்போது கூட ஃபேன் நாய்ஸ் சுத்தமாக வந்து கேட்கல, நான் பேசுறது நல்ல ஒரு போல்டாகவே வந்து கேட்குது, வால்யூமும் நல்லா இருக்குது. அண்ட் அவுட்டோரில் பார்க்கும்போது ஸோ நான் ஒரு ஓரளவுக்கு ரோட் சைட்லேருந்து தான் நான் கால் பேசினேன். ஸோ மார்னிங் அந்த ஒரு பீக் ஹவர்ஸில் ஒரு 8 to 8:30 அந்த டைமில் கால் பேசினேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு வண்டி மூமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அந்த கெயின் வந்து அதிகமாக இல்லை, பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு கேட்கல, அந்த மாதிரி எதுவும் கேட்கல. அண்ட் அங்கேயும் வந்து நான் பேசுகிறது என்னோடய வால்யூம் லெவல் Klarity நல்லாவே இருந்தது. ஸோ அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வேணால் இப்போ கேட்டு பாருங்கள். ஸோ உங்களாலே வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிய வரும். சரி ஓகே, இப்போ பாரு, இப்போ ஒரு இடத்துல ஸ்டாண்டிங்ல நிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணிட்டே இரு. ஓகே, லைட்டா அந்த ஏதோ ஒரு வண்டி போச்சு அந்த மூமெண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு, மத்தபடி பெருசா கேட்கல. சரி, இப்போ எப்படி இருக்கு என்னோட வாய்ஸ் Klarity வால்யூம் லெவல்லாம்? நல்லா இருக்கு, வால்யூம் லெவல் வந்து கேக்குறத விட அதிகமா இருக்கு, Klarity சூப்பரா இருக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா கேக்குதா எப்படி இருக்கு? இல்ல, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப லோ ரேஞ்சில தான் இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியான பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இருக்கு. ஆனா வந்து இப்போ வாய்ஸ் Klarity வால்யூம் லெவல் நல்லா இருக்குல? Klarity இருக்கு, Klarity நல்லா இருக்கு. நீ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்பவும் உங்களுக்கு பெருசா எதுவும் கேக்கலையா? அது ரொம்ப லைட்டா கேக்குது. ஆமா, வண்டி மூமென்ட் அது மட்டும் இருக்கும்போது லைட்டா கேக்குது அவ்வளவுதான். ஆனா ரொம்ப வந்து ஹெவியா இல்ல? ஆமா, எனக்கு இப்போ கொஞ்சம் வண்டி மூமென்ட் அதிகமா இருக்கு அதான் கேக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போல்ட் Klarity1 இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கேஸ் வந்து நல்ல ஒரு காம்பாக்டாக வந்து ஒரு ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டீசன்ட் குட் பில்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் கேஸ் டோர் வந்து ஒரு ஃபிளிப் டைப்பில் வந்து ஓப்பன் ஆகுது, அண்ட் இயர்பட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அண்ட் கேஸில் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எல்இடி லைட்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு வேறு மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இயர்பட்ஸோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஒரு மாதிரி குண்டாக
கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டெம் வந்து அப்படியே ஒரு நேரோவாக தான் இருக்கும். ஸோ மோர் வெயிட் வந்து நம்மளுக்கு இங்கே தானே இருக்கும், ஏன்னா இங்கே தானே எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ராவாக இங்கே கொடுக்கும்போது அந்த வெயிட் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ தட் வியர் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஐடியா பண்ணி ட்ரை பண்ணி இந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வியர் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜென்ரலாக நான் எனக்கு எல்லா இயர்பட்ஸும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு நல்ல ஒரு சூப்பர் குட் கம்ஃபர்ட்னஸ் இருந்தது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டச் சென்சிட்டிவிட்டி அண்டு டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங், அண்ட் ட்ரிபிள் டேப்புக்கு வால்யூம் இன்க்ரீஸ், ரைட் சைடில் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைடுக்கு வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா மியூசிக் மோட் அண்ட் கேம் மோடுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அது ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் ஃபோர் டைம்ஸ் டேப் பண்ணால் போதும். அண்ட் இதில் லேட்டன்சி வந்து 40 milliseconds லோ லேட்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கேம் மோட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லேட்டன்சி 40 milliseconds கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் லாங் டச் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை ஆப்பிள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் சிரி ஆக்டிவேட் ஆகும். அண்ட் டியூரிங் காலிங் டைமில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன்ட் ஆகும், டபுள் டேப் பண்ணால் கால் ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த போல்ட் ஆடியோ கிளாரிட்டி 1 இந்த TWS இயர்பட்ஸோட ஸோ ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி நான் இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல, பட் இவங்க வந்து 80 hours ஆஃப் ப்ளே டைம் வரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 80 hours வருமானது நம்ம ஃபுல்லாக செக் பண்ண தான் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு பேட்டரி ரிவ்யூ இந்த இயர்பட்ஸ் வேறு ஏதாவது ஒரு இயர்பட்ஸோட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லி அனுப்புங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.